Hello, hi, welcome back to Trending Tamil Nadu channel. This is Roslyn, this is Nejil. எனக்கு வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து பிக் பாஸ் சீசன் ஒன்ல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ரெய்லர் வந்து ஹரிஷ் கல்யாணோட தனுஷ் ராசி நேயர்கள் பார்க்கலாமா? ஹரிஷ் கல்யாணாலே ஒரு சாக்லேட் சார்மிங் பாய். அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த படத்துல வந்து ஹிஸ் லுக்கிங் சோ ஹேண்ட்சம். நமக்கு பிக் பாஸே தெரிஞ்ச விஷயம்னா ரொம்ப ரொம்ப சாமியான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கதையும் வந்து ரொம்ப பெருசாக மெனக்கட்டில் சிம்பிளான கதை அப்படிங்கிறத தெளிவாக அந்த டீசர்லேயே வந்து சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு இந்த பையனுக்கு வந்து கன்னிராசியில் ஒரு பொண்ணு தான் வேணும். அதனால் வந்து அந்த பார்க்குற பொண்ணெல்லாம் கன்னிராசி பொண்ணான்னு பார்த்து பார்த்து லவ் பண்ணலான்னு பார்க்குறாரு. அதில் ஒரு பொண்ணு வந்து ரெபா மோனிகா ஜான் வந்து மீட் பண்ணுறாரு. ரெபா மோனிகா ஜான் வந்து இவருக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து செவ்வாய் தோஷம் வேணாங்கிறாரு. இன்னொரு பொண்ணை வந்து கன்னிராசி பொண்ணுன்னு நினைக்கிறாரு, ஆனால் அந்த பொண்ணோட கேரக்டரே அப்படி வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் அவரோட லைஃப் எப்படி போக போகுது, ரெண்டு பேர் கூட ரிலேஷன்ஷிப் ஆகுதா என்ன இது அப்படிங்கிறது தான் கதை தெரியுது. ஆமா, எனக்கு கடைசியில் ஒரு பாயிண்ட் வந்து யோகி சொல்றாருல, இந்த மாதிரி உனக்கு வந்து ரெண்டு பொண்ணாட்டி யோகா இருக்கும் போது. ஸோ அந்த பாசிபிலிட்டிலேயே வந்து படத்தை எடுத்து போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்னு தெரியுது. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தா சஞ்சய் பாரதி, யார் தெரியுமா? அது வந்து சந்தான பாரதி இருக்காருல, சந்தான பாரதி வந்து நம்ம கமல் சார் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. குணா படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. பஞ்சதந்திரத்திலிருந்து அன்பே சிவத்திலிருந்து எல்லா படத்தையும் வேறு சந்தான பாரதி சாரோட பையன் தான் சஞ்சய் பாரதி. இவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். கிப்ரான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து முனிஷ்காந்தும் யோகி பாபுவும் வந்து காமெடி ரோல் வந்து நல்லா காமி அந்த வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரியுது. யோகி பாபுனாலே நமக்கு செம்ம கண்டிப்பாக ஃபன் இருக்குது தெரியுது. அண்ட் இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஹரிஷ் கல்யாண் வந்து பிக் பாஸ் சீசன் 1 கண்டெஸ்டன்ட். அண்ட் திகங்கனா வந்து அவங்க நிறைய படமும் நடிச்சிருக்காங்க, ஆனா ஷீ இஸ் a பிக் பாஸ் சீசன் 9 கண்டெஸ்டன்ட். சூப்பர். அது ரெண்டு பிக் பாஸ் கிடையாது, ஹிந்தி பிக் பாஸ் அண்ட் தமிழ் பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் ஒரே படத்துல நடிக்கிறாங்க. ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெபா மோனிகா ஜான் வந்து இப்போ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா பிகில் படத்தில் வந்து அனிதா ரோல் வந்து அவங்க ரொம்ப முக்கியமான ரோல், அந்த ஆசிட் அட்டாக் சர்வைவராக நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட அப்படியே வந்து ஒரு வேரியேஷனாக வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டியான மூவி இந்த படம். அந்த படத்தில் வந்து ஒரு கொஞ்சம் கிளாமரஸாக அதே சமயத்தில் வந்து ஒரு லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரோல் இது. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் அவங்க அடுத்தடுத்து நடிக்கிறாங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது. மொதல்ல இந்த படம் வந்து யூத்துக்குன்னு ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹரிஷ் கல்யாண் இருக்கிறதுனால பொண்ணுங்க ஹரிஷ் கல்யாண் ஃபேன்ஸ் முக்கியமாக பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அது எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, இல்லை வந்து இதை விட இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட சஜஷன்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். அண்டில் தென், டாடா, டேக் கேர், பை பை ஃப்ரம் ரோஸ்லின் அண்ட் மெஜல். பாய்.